வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை உழவன் நேயர்களுக்காக. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 மார்ச் 4 வியாழக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு, வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தம் இங்கே நீடித்து கொண்டிருக்கிறது, இங்கேயும் உயர் அழுத்தம். இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான், இதில் மாற்றம் ஏதும் இல்லை. புதிய காற்று சுழற்சி நெருங்கி வந்து விட்டது. இந்த காற்று சுழற்சி நாளை 5ஆம் தேதி இலங்கையோட தென்கிழக்கு முனையையும், 6ஆம் தேதி இலங்கையோட தென்பகுதியையும், 7ஆம் தேதி வட இலங்கையையும், 8ஆம் தேதி தமிழகத்தின் தென் மாவட்டங்களையும், 8, 9, 10 தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டத்தின் தென், அதாவது திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்துக்கு தெற்கே, திருச்சி மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் வகையில் இங்கே உயரெடுத்த காற்று வருகின்ற காரணத்தினால இங்கே வாய்ப்பு இல்லாவிட்டாலும், அதாவது திருச்சி மாவட்டத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதிக வாய்ப்பாக 100% வாய்ப்பாக இலங்கைக்கும், கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு 90-95% 100% கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிறது. 100% என்று தான் சொல்ல வேண்டும், ஆனால் ஆங்காங்கே தான் பெய்யும். ஆனால் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 10% குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது, அதை விளக்கமாக பார்ப்போம். அதாவது உயர் அழுத்தம் இங்கே இருக்கும், இந்த உயரழுத்த காற்று எது வரைக்கும் வருது பாருங்க, இது வரைக்கும் இருக்கு. தாழ்வழுத்தம் யுஎஸ்சி இங்கே பாருங்க, இது 5ஆம் தேதி தென்கிழக்கு முனை, 6ஆம் தேதி மத்திய இலங்கை, 7ஆம் தேதி வட இலங்கை, 8ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேலும் உள் மாவட்டங்கள். இது வரைக்கும் நல்லா பார்த்துங்க. இதில் மேலே போக போக, அதாவது வடக்கே போக போக மழையோட வாய்ப்பு இருக்கிறதோட 10% குறைவு. அது எவ்வளவு 10% என்று பார்ப்போம். இலங்கைக்கு 100% தென்னிலங்கை, சற்று பரவலான பரப்பளவில் 98% இங்கே, இங்கே 95% வாய்ப்பு உறுதி தான். இருந்தாலும் பரவலாக இருக்காது, அளவில் குறைவு. இலங்கை இதுதான் அதிக பரப்பு, இதில் குறை சற்று குறைந்த பரப்பு. இங்கே அடுத்தது பாருங்க, இதில் 93% இங்கே. ராமநாதபுர கடலோரம், ராமேஸ்வரம் பகுதி, ராமநாதபுர கடலோர பகுதி, தூத்துக்குடி கடலோர பகுதி, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அதிக வாய்ப்பு. மேலும் அடுத்தது பாருங்க, இதுக்கு பாருங்க, புதுக்கோட்டை கடலோரம், ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டங்கிற சாரி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சூழி பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் லாத்திகுரம் கோவில்பட்டி பகுதி மற்றும் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் உட்பட கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதிக்கு 90% வாய்ப்பு. அடுத்தது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, வேதாரண்யம் பகுதி, முத்துப்பேட்டை பகுதி, அதிராம்பட்டின பகுதி, அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சற்று உள்ளே, அதாவது மணமேல்குடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது 90%, அதுக்கு உள்ளே, அதாவது ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி இந்த பகுதி மற்றும் அப்படியே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இந்த பகுதி, மானாமதுரை பகுதி, மறுபடியும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் பகுதி, அதே போல் சங்கரங்கோயில், சிவகிரி, தென்காசி இந்த பகுதி, இதற்கு வந்து கிட்டத்தட்ட 85% வாய்ப்பு. அடுத்தபடியாக இன்னும் டெல்டா மாவட்டத்தின் திருக்குவளை, திருத்துறைப்பூண்டி, அதே போல் இந்த வேளாங்கண்ணிக்கு தெற்கே உள்ள பகுதி, மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி பகுதி, அதே போல் இந்த பக்கம் ஒரத்தநாடு பகுதி, பட்டுக்கோட்டை பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, கீரனூர், ஆலங்குடி இந்த பகுதி, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதியாம்
துவரங்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர் புதுக்கோ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி மதுரை மாவட்டம் மேலூர் மதுரை மாநகரம் உசிலம்பட்டி இந்த பகுதி அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நிலக்கோட்டை இந்த பகுதி மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுருளி நீர்வீழ்ச்சி பகுதி உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் பெரியார் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இந்த பகுதி எத்தனை சதவீதம் 82% சாரி 80%. அடுத்தது பாருங்க இப்படிச்சலாம் அறுபது சதவீதத்திலிருந்து 50%-60%. மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது கீழ்வலூர் நாகப்பட்டினம் பகுதி நாகூர் பகுதி அதே போல திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் குடவாசல் நன்னிலம் இந்த பகுதி மற்றும் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அரியலூர் பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் திருவிடைமருதூர் ஆடுதுறை பகுதி திருச்சி மாவட்டம் அன்னச்சநல்லூர் திருச்சி பகுதி மணப்பாறை பகுதி கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி பழவிடுதி பகுதி அதே போல திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் இந்த பகுதி அதே போல உடுமலைப்பேட்டை தெற்கு வால்பாறை கோயம்புத்தூர் இவ்வளவுதான். இது வந்து 50% சொல்ல முடியாது 40-50% வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் தான் வாய்ப்பு. இங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஆனால் ரொம்ப ரேர் ரொம்ப 20%. அப்போ இதுக்கெல்லாம் உண்டா தாமதம் அடையும். சரி இவ்வளவு போட்டிருக்கீங்களே எங்கள் ஊருக்கெல்லாம் மழை வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தில் நிறையா ஏரி குளங்கள் நிரம்ப போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இங்கே போயும் அங்கே போயும் அப்புறம் அடுத்த டைம் இங்கே போயும் இங்கே போயும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி. ஆனால் 6ஆம் தேதி இலங்கையில் 7ஆம் தேதி வட இலங்கை 8ஆம் தேதி தமிழகத்திற்கு மழை. நல்லா பாருங்கள் 8ஆம் தேதி 6ஆம் தேதி இலங்கை நெருங்கும் 7ஆம் தேதி வட இலங்கை 7ஆம் தேதியோட. ஆனால் இன்றைக்கு எப்படி மேகமூட்டம் இருந்ததோ வரும் நாட்கள்லாம் மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் கடும் மேகமூட்டம் இருக்கும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும். ஆனால் உறுதியான மழை என்பது 7ஆம் தேதிக்கு வாய்ப்பு இருக்கு. உறுதியாக ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11, 12 8, 9, 10, 11, 12 இந்த நாட்களில் 8, 9, 10 தான் கூடுதல் வாய்ப்பு. 8ஆம் தேதி மார்ச் 8, 9, 10 கூடுதல் வாய்ப்பு. அதிகமான சதவிகிதம் கூடுதல் பரப்பில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி இந்த பகுதி அருப்புக்கோட்டைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வரைக்கும் எட்டயபுரம் வரைக்கும் மழைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல மழையே கிடைக்கும். எப்படி பாண்டிச்சேரியில் 20 சென்டிமீட்டர் பெய்ததோ அதே போல் இந்த தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு அல்லது இரு இடத்துல ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அருகிலேயே ஒதுக்கிட்டு போகும் வெப்பச்சலன மழை வழக்கூடிய மழை வெப்பச்சலன மழை. எப்படி பாண்டிச்சேரி கடலூரில் 20 சென்டிமீட்டர் கடந்த சுற்றில் பெய்ததோ இப்போவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தென் மாவட்டங்களில் அந்த மாவட்டம் எந்த பகுதியாக அது உங்களிடமாக இருக்கலாம் அல்லது உங்களிடமாக இல்லாமல் கூட பக்கத்தூராக கூட இருக்கலாம். நாட்கள் இருக்கிறது இன்னும் 8ஆம் தேதிக்கு தேதி இன்று 4 தான் இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. அது எந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த கனமழை வாய்ப்பு இருக்கும்னா கன்னியாகுமரி அதை விட தூத்துக்குடி தெற்கு திருநெல்வேலி சரி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே இருக்கலாம் அல்லது தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கலாம். விருதுநகர் மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த விருதுநகர் மாவட்டத்தில் எங்கே கூடுதல் வாய்ப்புன்னா அருப்புக்கோட்டை திருச்சுழி கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டிய விருதுநகர் மாவட்ட பகுதி ராமநாதபுரத்தை ஒட்டிய அந்த கிழக்கு பகுதிக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தேனிக்கு பெய்யாதா பெய்யும். இந்த கனமழை என்பது இந்த தென் மாவட்டத்தில் இந்த விருதுநகருக்கு தெற்கே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இரு இடங்களில் எல்லா இடமில் பரவலாக மழை பெய்யும். ஆனால் தென் மாவட்டங்களில் பரவலாக கூடுதல் பரப்பில் பெரும்பாலும் எல்லா இடத்துல பெய்துடும். ஒரு 10% இடத்துல ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 10% இடம் உங்களிடமாக கூட இருக்கலாம். அந்த பெய்யக்கூடிய 90% இடம் உங்களிடமாக கூட இருக்கலாம். அந்த 10% இடம் எந்த இடம்னு தான் கண்டுபிடிப்பது தான் சிரமம் வெப்பச்சலன மழையில். ஆனால் கண்டிப்பாக 8ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்கள். 8ஆம் தேதிக்கு மேல் இல்லை 7ஆம் தேதிக்கு மேல் 8ஆம் தேதியிலிருந்து எதிர்பாருங்கள். வடக்கே உடுமலைப்பேட்டைக்கு உண்டு இன்னொரு ஒரு சிறப்பான செய்தி. நீலகிரிக்கு உண்டு இந்த காற்று இந்த வெப்பத்தால் லேசான காற்று இங்கே கடத்திட்டு போயிடும். ஆக இங்கே தடுக்கப்படும். ஆக நீலகிரிக்கு மழை உண்டு கேரளாவிற்கு உண்டு வால்பாறைக்கு உண்டு இப்படி போயிடும் மழை. அப்போ இங்கே இருக்காது இல்லை உடனே இல்லை என்று விலகி போய்விடாதீர். நாட்கள் இருக்கின்றன வரவும் வாய்ப்பு இருக்கிறது.
அதிகமான உற்பத்தி இருந்தால் உயரழுத்தம் விலகி சென்றால் தாழ்வழுத்தம் இங்கும் அடி கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அதிகமான வெப்பத்தை, அதாவது வெப்பத்தால் லேசான காற்றை அதிகமாக இங்கே வந்து குவித்தால் மழை இருக்கும். ஒருவேளை இங்கே ஒரு காற்று சுழற்சி இருந்து வரவிடாமல் எதிர்த்து தடுத்தால், இங்கே வரவிடாமல் தடுத்தால் தேக்கம் ஏற்பட்டு இங்கே குவிக்கலாம். இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இணைந்து இருக்க வேண்டும், விலகி சென்று விடாதீர். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு உறுதி. உடனே உடுமலைப்பேட்டை சொன்னேன், பொள்ளாச்சி சொன்னா உங்களுக்கு சொல்லலை. தெற்கு பகுதி வால்பாறைக்கு தெற்கே, உடுமலைப்பேட்டையில் தெற்கே, அதாவது மானுபட்டி கிடையாது, வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. தெற்கேனா அமராவதி நகருக்கும் தெற்கே மறையூர் பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கலுக்கும் பழனிக்கும் வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. ஆனால் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு உறுதி. ஆனால் இது நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது, அதிகபட்சம் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், பத்து நிமிடம். ஆனால் இந்த 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மேகமூட்டமாக இருக்கும், புழுக்கமாக இருக்கும், மழை வருவது போன்ற வானிலை இருக்கும். ஒரு இடத்துல மேகம் உருவாகும், இன்னொரு இடத்துல போய் மழை பெய்யும். இதுதான் வானிலை. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இணைந்திருக்க வேண்டும், உங்களுடைய கடமை. காலை சந்திப்போம் வானிலை அறிவியலிலும் வயலும் வானத்திலும். நாளை மாலை சந்திப்போம் உழவனில். நன்றி.